ஆர்கானிக் ஃபுட்டுன்றது இன்றைக்கி வணிக மையமாக மாறிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலையில் எது ஒரு உண்மையிலேயே சரியான ஆர்கானிக் ஃபுட்டு எங்கே வாங்கலான்றதில் கொஞ்சம் குழப்பங்கள் இருக்குது. இதுக்கு அடுத்தது இதுக்கு அந்த முயற்சிக்கு முதல்ல ஆர்கானிக் ஃபுட்டு வாங்க ஆர்கானிக் காய்கறிகள் வாங்குறதுக்கு முன்னால் ஏற்கனவே பயன்படுத்திட்டு இருக்க காய்கறிகளை வர நஞ்சுகளை எப்படி முறிக்கலாம், எப்படி நீக்கலாம், அது மிக அவசியமானது. அதற்கான அதை பற்றி யோசனை பண்ணும்போது தான் நம்முடைய ஹீல சுந்தரம் அவர்கள் நம்முடைய ஞாபகத்துக்கு வந்தார். என்னன்னாக்கா இந்த ரசாயன மருந்துகள் வந்து உடம்புக்கு ஒவ்வாதது, உடம்புக்கு பொருத்தமில்லாதது, தவறானது, அந்த கான்செப்டே தவறானது அப்படின்னு யார் சொன்னால் பொருத்தமாக இருக்குங்க? ஆங்கில மருத்துவத்துறையில் ஆங்கில மருத்துவ படித்தவர்கள் சொன்னால் ரொம்ப பொருத்தமாக இருக்கும் இல்லையா? அந்த வகையில் டாக்டர் பசுல் ரஹ்மான் அவர்கள் சொல்லும் போது அது மக்கள்கிட்ட எடுபட்டுச்சு. அதே மாதிரி இந்த விவசாய முறை தவறானது, இப்போ இருக்கிற அக்ரிகல்ச்சர் முறை தவறானது அப்படின்னு யார் சொன்னால் கரெக்டாக இருக்குங்க? அந்த அக்ரி முறையை படித்தவங்க அவங்க சொன்னது சரியாக இருக்கும் இல்லைங்களா? அந்த அளவு வந்து இப்போ நம்முடைய நம்மாழ்வார்கள் சொல்லும்போது மக்கள்கிட்ட அது எடுபட்டுச்சு. அந்த வகையில் காய்கறிகள் வரக்கூடிய என்னென்ன நஞ்சுகள் வருது, அதனுடைய பாதிப்பு எப்படி இருக்கும், எந்த வகையில் பாதிப்பு இருக்குது, அது எப்படி நீக்கலாம் அப்படின்னு சொல்லுவதுக்கான தகுதியான நபர்களை நம்ம யோசனை பண்ணும்போது இல்லை சுந்தரமையாக தான் அவங்களுக்கு நமக்கு வந்தார். ஏன்னா அவர் உரக்கடை வச்சுருக்காரு, பூச்சி மருந்து கடை வச்சுருக்காரு. ஆமாங்க, அவர் தான் மிக பொருத்தமானதாக எங்களுக்கு பட்டார். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து உரக்கடை பூச்சி மருந்து கடை பல வருஷங்களாக தலைமுறையாக நடத்திட்டு இருந்தாலும் அவருடைய தீமையை உணர்ந்து வச்சுங்களா, அது தீமை வந்து அதெல்லாம் தப்புன்னு வந்து பிரச்சாரம் பண்ணக்கூடியவர். அது மட்டும் இல்லை அவனுடைய ஹீலர் அவர் சென்னையில் அக்குபஞ்சல் படிச்சுட்டு முதல் ஃபஸ்ட் பேஜ்லேயே படிச்சுட்டு சென்னையில் ஹீலராக இது பண்ணிகிட்ருக்காரு. நம்மாழ்வு ஐயா கூட அவர்கள் கூட நம்ம மிக நெருங்கிய தொடர்பு கொள்ளவர். அவரோட சில நிகழ்ச்சி நிறைய கலப்பணி ஆற்றிருக்காரு. ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1973 ஒரு குழந்தை இறந்து போகுது. அந்த குழந்தை மிகப்பெரிய விஐபியோடது, அமெரிக்காவில் இறந்து போகுது. அந்த குழந்தை ராஜ பாரம்பரிய சார்ந்ததுன்னு வச்சுக்கங்களேன். அதுக்கு ஆராய்ச்சி பண்ணுறாங்க அந்த குழந்தை ஏன் இறந்ததுன்னு. ஆராய்ச்சி பண்ணும்போது அந்த குழந்தை எந்த உணவுமே சாப்பிடல. பிறந்த குழந்தை 9 மாத குழந்தை, தாய்ப்பாலை மட்டுமே குடிக்குது. தாய்ப்பாலில் விஷம் கலக்க வாய்ப்பே கிடையாது, ஆனால் விஷம் கலந்துருக்குன்னு ஆய்வு சொல்லுது. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தாய்ப்பால் எடுத்து ஆய்வு பண்ணுறாங்க. தாய்ப்பால் எடுத்து ஆய்வு பண்ணால் இந்த மருந்து முழுமையாக இருக்குது தாய்ப்பாலில். இப்போ ஆச்சரியம், ராஜ குடும்பத்தில் பிறந்தவங்களுக்கு அவ்வளோ பாதுகாப்பான உணவு சாப்பிட்றவங்களுக்கு இது எப்படி வந்தது அப்படி யோசிச்சு பார்க்கும்போது அவங்க என்ன அதிகமாக சாப்பிடுவாங்கன்னு கேட்டபோது அவங்க அரிசி சாப்பிடுவாங்க அப்படின்னு, அரிசி சார்ந்த உணவை சாப்பிடுவாங்கன்னு சொன்னோடனே எங்கிருந்து வாங்குறீங்கன்னு கேட்குறாங்க. அந்த நிலத்தாண்ட போகிறாங்க, அங்கே அரிசியில் எடுக்கிறாங்க, அதில் விஷம் இருக்குது, கம்மியாக இருக்குது, ஆனால் அம்மாவோட தாய்ப்பால் அதிகமாக இருக்குது. இன்னும் அவங்களுக்கு சந்தேகம் வந்துருச்சு, அம்மா வேற என்ன சாப்பிடுவாங்க? பால் சாப்பிடுவாங்க. சரி பாலை செக் பண்ணுறாங்க, பாலை செக் பண்ணால் முழுமையாக இருக்குது அந்த மருந்து. மாட்டு பாலுக்குள்ளே எப்படி வந்தது? அடுத்த ஆராய்ச்சி, மாடு வைக்கோலை சாப்பிட்டது, வைக்கோலை ஆராய்ச்சி பண்ணுறாங்க, இந்த மருந்து அப்படியே இருக்கு. அப்போது நிலத்தில் போட்டு வேறு வழியாக பயிருக்கு வந்து அந்த வைக்கோலை மாடு சாப்பிட்டு, மாடு சாப்பிட்ட பாலை கறந்த அந்தம்மா சாப்பிட்டு, அந்தம்மா கொடுத்த பாலை சாப்பிட்டு குழந்தை செத்து போச்சு. ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிட்டாங்க, இது நிரூபிச்சிட்டாங்க. நிரூபிச்சோடனே முதல் வேலை என்ன செய்தாங்க, சக்தி வாய்ந்த குடும்பம், அதனால் இதை என்ன பண்ணிச்சு, க்ளோஸ் பண்ணிச்சு. இந்த மருந்து இனிமேல் யாருக்குமே கொடுக்கக்கூடாதுன்னு. இது மிகப்பெரிய வர்த்தகம் உள்ள மருந்து. இன்னும் சொல்ல போனால் இந்த மருந்து உற்பத்தி பண்ணுறதுல 20% நம்மளுடைய இந்திய அரசாங்கம் உற்பத்தி பண்ணி கொடுக்குது உலகத்துக்கு. இப்போ இந்திய அரசாங்கம் ஒரு சந்தேகப்படுது, ஒருவேளை நம்மளுடைய வருமானத்தை தடுக்கிறதுக்காகவே எவனா திட்டம் போடுறானா சந்தேகம் வந்துட்டு இந்திய அரசாங்கம் என்ன பண்ணுது, தன்னுடைய ஆய்வுக்கூடத்தில் ஆய்வு பண்ணுது. ஆய்வு பண்ணவுடனே ஆய்வு அவங்க சொல்றது சரின்னு தெரிஞ்சு போச்சு. கம்பெனி என்ன பண்ணுறதுன்னு தெரியல, டெக்னிக்கல் இருக்குது, மூலப்பொருள் இருக்குது, எல்லாமே இருக்குது. எங்கே கொண்டு போய் அழிச்சாலும் பிரச்சனை இது. ஏன்னா இது பூமிக்குள்ள ஒரு தடவை போனால் 60 வருஷம் வாழுமா. இப்போ ஒரு யோசிக்கிறாங்க, மெதுவாக குறைக்கிறாங்க, குறைச்சிட்டு
உங்களுக்கு மட்டும் ரகசியமா மைக்ல சொல்றேன், வீடியோகிராஃபி வேற பண்ண போறாங்க. இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுமதி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அந்த கொடுமையான இந்த மருந்தை உற்பத்தி பண்ணி உபயோகப்படுத்துவதற்கு மட்டும் தடை வாங்கி வச்சிருக்கிறோம். இந்தியாவில் உற்பத்தி பண்றதுக்கு தடை வாங்கல. கொடுமை என்னன்னா, இந்த மருந்து எந்த நாட்டுக்கு ஏற்றுமதி ஆகுதுன்னா, உலகத்துல அதிகம் செல்வம் வாய்ந்த நாடு ஏதாவது ஒன்று சொல்லுங்க பார்க்கலாம். யாராவது அமெரிக்கா, அப்புறம் இங்கிலாந்து, இஸ்ரேல், வேண்டாம் இதுக்கு மேல வேண்டாம், ஆப்பிரிக்கா. ஆப்பிரிக்காவுடைய வறுமைக்கு காரணம் அவங்களுடைய சொத்து தான். அவங்க கிட்ட இருக்கிற தங்க வயல்களும் வைர வயல்களும் பெட்ரோலியம் வயல்களும் பன்னாட்டு சந்தைக்காரர்கள் கொள்ளையடிப்பதற்காக அந்த மக்களை அடக்கி வைத்து கொண்டு வேலை நடக்குது. அவங்களுக்கு எதிரி அவங்க தான். ஜாக்கிரதையா இருங்க, உங்ககிட்ட இருக்கிற தங்கம் தான் உங்களுக்கு எதிரி, பார்த்துக்கங்க பத்திரமா. அப்போ அந்த நாட்டுக்கு மாத்திரம் இன்னைக்கு வரைக்கும் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிறோம். நம்ம என் தம்பி இல்ல, அவன் இந்த பூமியில நாம பிறக்கல, எனக்கு கஷ்டம்னா அவனுக்கு அனுமதிக்கலாமா? எப்படி மனிதனேயே மனிதன் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். மிக கொடுமையான விஷயம். நானும் ரெண்டு மூணு இமெயில் எல்லாம் போட்டிருக்கேன். நம்ம நாட்டுக்கு இறையாண்மைக்கு இது தகுதி இல்லை. தயவு செய்து, அவங்களும் மனிதர்கள் தான், அவங்க கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க வெள்ளத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு காசை மாத்திரம் கொடுக்குறீங்க. ஆனா இந்த பொருள் இன்னைக்கும் போயிட்டு இருக்குது. கூடிய சீக்கிரத்தில் இதுக்கு ஒரு முடிவு வரும். வேற வேறெல்லாம் நாங்களும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகளை நம்ம பங்கு என்னன்றத நான் வகுப்பு முடியும் போது சொல்றேன். உங்களால முடிஞ்ச சின்ன கள்ளத்துக்கு போட்டா போதும். ரொம்ப பெருசாலாம் ஆகணும். ராமர் பாலம் கட்டின மாதிரி, அணில் கொஞ்சோண்டு மண்ணு போட்ட மாதிரி போட்டாலே போதும்.